हेलो चिल्ड्रन वेलकम टू टाइम टू लर्न इजी वीडियो नाम पाकपो अब 10th स्टैंडर्ड सोशल साइंस हिस्ट्री 5th यूनिट सोशल अंड रिलीजियस रिफॉर्म मूवमेंट्स इन द 19th सेंचुरी यूनिट पार्ट 6 वो नाम पाकपो वीडियो को नम चल सब्सक्राइब पड़ेना सब्सक्राइब पड़ोपे पकड़े बेल आइकॉन क्लिक पड़ी आलूंग ऑप्शन चूस पड़ो अत वीडियो नोटिफिकेशन वो वीडियो उड़ीचरचना लाइक पड़ूंग फ्रेंड्स के शेयर பண்ணுங்க டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க பார் இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் ஆஃப்டர் தி சப்ரஷன் ஆஃப் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 இந்தியன் முஸ்லிம்ஸ் லுக் டு வெஸ்டர்ன் கல்ச்சர் வித் சஸ்பிஷன் அதாவது 1857ல நடந்த கிரேட் ரிவோல்ட் சோ அது வந்து ஒடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்திய முஸ்லிம்ஸ் வந்து என்னது வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து ஒரு சந்தேக கண்ணால தான் பார்த்தாங்க தி கம்யூனிட்டி ஃபியர்ட் தட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்ட் வெஸ்டர்ன் ஐடியாஸ் would endanger their religion சோ இந்த முஸ்லிம் கம்யூனிட்டி வந்து என்ன செஞ்சாங்க இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனோ வெஸ்டர்ன் கல்ச்சரோ இந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ் இதெல்லாம் வந்து என்னது அவங்களுக்கு அவங்களுடைய முஸ்லிம் மதத்துக்கு வந்து ஒரு ஆபத்து அமையுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருந்தாங்க Therefore, only a small section of Muslims accepted the new avenues for modern education. அதனால ஒரு சில பிரிவு முஸ்லிம்ஸ் மட்டும் தான் வந்து என்னது இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து என்ன செஞ்சாங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்க முன் வந்தாங்க சர் சையத் அகமது கான் சோ அடுத்து நம்ம பார்க்க போறது சர் சையத் அகமது கான் born in Delhi into a noble Muslim family சையத் அகமது கான் thought that Lack of education, especially modern education, had harmed the Muslims greatly and kept them backward. Sayyid Ahmad Khan வந்து ஒரு உயர்குடி முஸ்லிம் இதுல வந்து பிறந்தவர் குலத்துல பிறந்தவர் இவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படினா முஸ்லிம்ஸ்க்கு கல்வி இல்லாத பட்சத்துல அதுவும் இந்த மாடர்ன் எஜுகேஷன் அவங்களுக்கு இல்லாத பட்சத்துல முஸ்லிம்ஸ் வந்து அது பெரிய அளவுல பாதிக்கும் அது வந்து என்னது அவங்கள ரொம்ப சொசைட்டில ரொம்ப பின்னுக்கு தள்ளிரும் அப்படினு சொல்லி என்ன செய்றாரு பயப்படுறாரு சோ He exhorted the Muslims to accept Western science and take up government services. So, வந்து இவர் வந்து என்ன செய்றாரு அப்படினா முஸ்லிம்ஸ் வந்து என்னது மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளக்காக என்னது அவர் இஸ்லாம்ஸ் வந்து என்ன செய்றாரு வற்புறுத்துறாரு He founded a scientific society and translated many English books, especially science books, into Urdu. So, இவர் வந்து என்ன செய்றாரு அப்படினா ஒரு இத வந்து உருவாக்குறாரு என்னது அறிவியல் கழகம் அப்படின ஒண்ணா வந்து என்ன செய்றாரு நிறுவறாரு நிறுவி என்ன செய்றாரு இங்கிலீஷ் books எல்லாம் அதுலயே வந்து என்னது சயின்ஸ் சம்பந்தமான நூல் books எல்லாம் வந்து என்ன செய்றாரு உருது மொழியில வந்து மொழிபெயர்ப்பு செய்றாரு He believed that the interest of the Muslims would be best served if they bonded with the British government rather than pitch in with the rising nationalistic movement so இவர் வந்து என்ன நினைக்கிறாரனா அப்ப வந்து nationalistic movement நம்ம நாடு பிரிட்டிஷ் வந்து நம்மள அதிகாரம் பண்றாங்க அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய சுதேசிய கம் நான் கோஆபரேஷன் மூமென்ட் இப்படி எல்லாம் நிறைய வருது இல்லையா சோ இந்த மாதிரியான இயக்கங்கள் இந்த தேசிய nationalistic movements-ல வந்து முஸ்லிம்ஸ் வந்து சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்த்து நிக்கிறதை விட வந்து என்னது பிரிட்டிஷ் கூட வந்து என்னது ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டா வந்து என்னது முஸ்லிம்ஸ் உடைய நலன்கள் வந்து என்னது பேணப்படும் சோ அவங்க வந்து நல்ல பெனிஃபிஷியலா இருக்கலாம் அப்படினு சொல்லி இவர் நினைக்கிறாரு சோ ஹி அட்வைஸ் தி முஸ்லிம்ஸ் டு டேக் டு இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் இட் சோ இவர் வந்து என்ன செய்றாரு பிரிட்டிஷ் கல்வியை படிக்கிறதுக்காகவும் அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காகவும் என்னது முஸ்லிம்ஸ் வந்து வற்புறுத்துறாரு அடுத்தது அலிகார் மூமெண்ட் சையத் அகமது கான்ஸ் மூமெண்ட் தி அலிகார் மூமெண்ட் இஸ் சோ கால்ட் இட் வாஸ் சென்டர்ட் அரவுண்ட் தி அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டட் காலேஜ் ஃபவுண்டட் பை ஹிம் இன் 1875 விச் இஸ் த லேண்ட்மார்க் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் முஸ்லிம் எஜுகேஷன் அதாவது சார் சையத் அகமது கான் வந்து 1875ல அலிகார் நகர்ல வந்து தொடங்குற எனது அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் இது வந்து என்னது இது அலிகார் ஏன் அதுக்கு இந்த பேர் வந்துச்சு அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் எதுக்கு பேர் வந்துச்சுன்னா அலிகார் இயக்கம் அப்படிங்கிற அவருடைய இயக்கத்தை மையப்படுத்தி தான் வந்து என்ன செஞ்சாரு இவர் வந்து இந்த காலேஜை வந்து என்ன செஞ்சாரு தொடங்கினாரு ஸோ இது வந்து முஸ்லிம்ஸோடைய கல்வி வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா வந்து எனது லேண்ட்மார்க்னா எனது மைல்கல்லா வந்து எனது இந்த ஆங்கிலோ அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டட் காலேஜ் வந்து இருந்துச்சு த காலேஜ் வாஸ் ரேஸ்ட் டு த ஸ்டேட் of a university in 1920 1920 ஆம் வருஷம் வந்து இந்த காலேஜ் வந்து யுனிவர்சிட்டி தரத்துக்கு வந்து என்ன செஞ்சது
உயர்த்தப்பட்டுச்சு. அடுத்தது டியோபேண்ட் மூமெண்ட். டியோபேண்ட் வாஸ் த ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் ஆர்கனைஸ்டு பை த ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம் உலேமா. டியோபேண்ட் இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுறது எனது ஒரு பழமை வாய்ந்த முஸ்லீம் உலேமாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. த உலேமா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் முகமது குவாசிம் வானோட்டவி அண்ட் ரஷீத் அகமது கங்கோத்ரி ஃபவுண்டர் த ஸ்கூல் அட் டியோபேண்ட் இன் த ஷாரான்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த உபி இன் 1866. அதாவது உலேமாக்கள் முகமது குவாசிம் வானோச்சவி அப்புறம் ரஷீத் அகமது கங்கோத்ரி இவங்களுடைய தலைமையில 1866 வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஷாரான்பூர்ல வந்து ஒரு பள்ளியை வந்து என்ன செய்யறாங்க, நிறுவுறாங்க. த ஸ்கூல் கரிக்குலா ஷட் அவுட் இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஷட் அவுட்னா என்னது, வெளியே தள்ளுறது. கரிக்குலா அப்படின்னு சொன்னா என்னது, பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து இந்த ஸ்கூலுடைய பாடத்திட்டம் வந்து என்னது, பிரிட்டிஷ் எஜுகேஷனையும் மேலை நாட்டு கல்ச்சரையும் வந்து என்ன செஞ்சிச்சு, புறக்கணிச்சிச்சு. த இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டட் வாஸ் இன் ஒரிஜினல் இஸ்லாமிக் ரிலீஜியன் அண்ட் த எய்ம் வாஸ் மாரல் அண்ட் ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் த முஸ்லீம் கம்யூனிட்டி. ஸோ வந்து என்னது, இதோடைய நோக்கம் வந்து என்னது, இங்கே வந்து என்னது, இஸ்லாமிய சமூகத்தோடைய ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுக்கிறது தான் வந்து என்னது இந்த இதோடைய ஒரிஜினல் நோக்கமாக இருந்தது. ஸோ முஸ்லீம் எஜுகேஷனை வந்து இந்த ஸ்கூலில் வந்து சொல்லி தந்தாங்க. மௌலானா முகமது உல் காசன் பிகேம் த நியூ டியோபேண்ட் லீடர். ஸோ இந்த புதிய டியோபேண்ட் லீடரோடைய டியோபேண்ட் அமைப்போடைய லீடராக வந்து யார் வர்றது, மௌலானா உல் காசன் வர்றாரு. த ஜமாயத் உல் உலேமா தட் இஸ் கவுன்சில் ஆஃப் தியோலஜியன்ஸ் லெட் பை ஹிம் கேவ் அ concrete shape of Hassan's ideas of protection of the religious and political rights of the Muslims in the overall context of Indian unity. ஸோ இந்த மௌலானா உல் ஹாசன் இவருடைய தலைமையில் இயங்கின இந்த எனது ஜமைத் உல் உலோமா தட் இஸ் வந்து எனது இறையியலாளர்களின் அவை, கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ்னால் எனது இறையியலாளர்களின் அவை. ஸோ இது வந்து எனது இந்த ஹாசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை அப்படிங்கிற ஒட்டுமொத்த சூழலை முஸ்லீம்ஸோடைய அரசியல் சமய உரிமைகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத பற்றி எனது ஒரு உறுதியான வடிவத்தை வந்து என்ன செய்கிறாங்க, இந்த அமைப்பு மூலமாக வந்து என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. தென் பார்சி ரீஃபார்ம் மூமெண்ட். பார்சி ரீஃபார்ம் மூமெண்ட்னா பார்ப்போம், பார்சி அமைப்பு சீர்திருத்த இயக்கம். இந்த மிடில் ஆஃப் த 19th செஞ்சுரி த ரீஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் பிகேன் இன் மும்பை. அதாவது 19th செஞ்சுரியோடைய இடைப்பகுதியிலேயே வந்து எனது சீர்திருத்த இயக்கங்கள் வந்து மும்பையில் தொடங்கிருச்சு. ஃபட்டன்ஜி ஃபட்டன்ஜி நவ்ரோஜி ஃபவுண்டர் த ரக்னிமாய் மஸ்தாயஸ்னன் சபா தட் இஸ் பார்சிஸ் ரீஃபார்ம் சொசைட்டி இன் 1851. அதாவது எனது 1851 ஃபர்தின்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வந்து எனது ரக்னுமாய் மத்தியான்ஸ்கான் சபா அப்படின்னு சொல்லிட்டு எனது அதாவது ஃபார்சி பீப்புளோடைய எனது சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து என்ன செய்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. ராஸ்ட் கோஃப்டார் தட் இஸ் த ட்ரூத் டெல்லர் வாஸ் த மெயின் வாய்ஸ் ஆஃப் த மூமெண்ட். அதாவது ராஸ்ட் கோஃப்டார் அதாவது உண்மை விளம்பி அப்படிங்கிறது தான் எனது இதோடைய தாரக மந்திரமாக இருந்துச்சு. பராம்ஜி மலாபரி ஆர்கனைஸ்ட் எ கேம்பெயின் ஃபார் லெஜிஸ்லேஷன் அகெயின்ஸ்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ். ஸோ வந்து எனது இங்கே வந்து இங்கேயும் வந்து எனது குழந்தை திருமணம் வந்து அமுல்ல இருந்திருக்கு. ஸோ இதோடைய தலைவர்கள் வந்து எனது திருமணம் குழந்தை திருமணத்தை வந்து என்ன செஞ்சாங்க, எதிர்த்து வந்து என்ன செஞ்சாங்க, பராம்ஜி மலாபரி அப்படின்னு சொல்கிறவர் எனது தலைவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு கேம்பெயினை வந்து என்ன செய்கிறாரு, ஆர்கனைஸ் பண்ணுறாரு. த கம்யூனிட்டி ப்ரொடியூஸ் many leaders such as Firsha Mehta and Dinsha Vacha who played a big role in the early Congress. அதாவது தொடக்க கால காங்கிரஸ்ல வந்து முக்கிய பங்கு வகிச்ச எனது ஃபெரோஷா மேத்தா அப்புறம் தின்சா வாச்சா இந்த தலைவர்களை எல்லாம் வந்து எனது இந்த இயக்கம் இந்த அமைப்பு தான் வந்து என்ன செஞ்சிச்சு, உருவாக்குச்சு. நெக்ஸ்ட் சீக் ரீஃபார்ம் மூமெண்ட். சீக் ரீஃபார்ம் மூமெண்ட்னா என்னது, சீக்கியர்கள். சீக்கியர்கள்னா தெரியும் இல்லையா, பஞ்சாப்ல மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் பார்ப்போம்.
அடுத்தது நிரங்காரிஸ் அண்ட் நாம்தாரிஸ். ஸோ அதில் வந்து ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நிரங்காரிஸ் நாம்தாரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்ப்போம். அமங் த சீக்ஸ் ஆஃப் பஞ்சாப் டூ தேர் வேர் அட்டம்ஸ் டு ரீஃபார்ம். அதாவது சீர்திருத்த இயக்கத்துடைய அலைகள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எங்க பார்த்தோம், பெங்காலில் பார்த்தோம், அப்புறம் வந்து மும்பையில் பார்த்தோம். ஸோ அதோடைய அலைகள் வந்து எங்க பஞ்சாபிலையும் வந்து என்னது இருந்துச்சு, அங்கேயும் பஞ்சாபையும் விட்டு வைக்கல. பாபா டயால் தாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த நிரங்காரி மூமெண்ட் ஸ்ட்ரெஸ் த ஓர்ஷிப் ஆஃப் காட் அஸ் நிரங்கார் தட் இஸ் ஃபார்ம்லெஸ். ஸோ வந்து என்னது நிரங்காரி இயக்கத்தோடைய தலைவராக இருந்த யார், பாபா ராம்தேவ் வந்து பாபா தயால் தாஸ். இவர் வந்து என்ன செய்கிறாரு, இது இவர் வந்து எனது நிரங்காரன்னா எனது ஃபார்ம்லெஸ்னா உருவம் எனது உருவமற்ற. ஸோ இந்த மாதிரியான இறை வழிபாட்டை வந்து எனது இறை இந்த மாதிரி ஷேப்பில் கடவுளுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. ஸோ வந்து உருவமற்ற அந்த கடவுளை தான் வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வலியுறுத்துறாரு. ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல். ஸோ அப்படிங்கிறப்ப கடவுளுக்கு வந்து என்னது உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உருவமற்ற சிலைகள் இருக்காது இல்லையா, இந்த உருவத்தில் தான் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடியல்ஸ், ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐடியாலிட்டி, ரெவரன்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப் குரு நானக் அண்ட் ஆஃப் த ஆதி கிராந்த் ஃபார்ம்ட் த எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ். ஸோ வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோட தொடர்புடைய சடங்குகள் இதையெல்லாம் மறுக்கிறது, அப்புறம் குருநானக்கோடைய தலைமையையும் ஆதிக்கிறந்த இதையும் மதிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய போதனைகளுடைய ஒரு முக்கியமான சாராம்சமாக விளங்குச்சு. ஹி ரெக்டேட்டட் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் மீட் ஈட்டிங் அண்ட் லிக்யூர் கன்சம்ஷன். அப்புறம் இவர் வந்து என்னது லிக்யூர்னா என்னது மது அருந்துறது. ஸோ மது அருந்துறதையோ மாமிசம் இறைச்சி சாப்பிட்றதையோ வந்து கைவிடும்படி வற்புறுத்தி சொன்னார். த நாம்தாரி மூமெண்ட் ஃபவுண்டடு பை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து என்னது நிரங்காரி மூமெண்ட், அதாவது கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அடுத்தது த நாம்தாரி மூமெண்ட் ஃபவுண்டடு பை பாபா ராம் சிங் வாஸ் அனதர் சோஷியோ ரிலிஜியஸ் மூமெண்ட் அமங் த சீக்ஸ். அதாவது பாபா ராம் சிங் அவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம் வந்து என்னது சீக்கியர்களிடையே நடைபெற்ற இன்னொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம். த நாம்தாரிஸ் இன்சிஸ்டட் ஆன் வியரிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் சீக்கிசம் எக்ஸப்ட் த கீர்பன். கீர்பன் எனது ஸ்வாடு. ஸோ அதாவது எனது இந்த சீக்கியர்கள் வந்து எனது அடையாளங்களை, அதாவது வாழை தவிர மீதி உள்ள அடையாளங்களை எல்லாம் வந்து எனது அணியறதுக்கு வற்புறுத்தினாங்க. அதாவது சீக்கியர்களுடைய எல்லா சிம்பிள்ஸையும் வந்து எனது அணியணும், ஆனால் எனது ஸ்வாடு மட்டும் என்ன செய்யக்கூடாது, வால் மட்டும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக பாபா ராம் சிங் வாண்டட் ஹிஸ் ஃபாலோயர்ஸ் டு கேரி ஏ லத்தி. ஸோ வந்து எனது இங்கே நாம்தாரி வந்து எனது வாளுக்கு பதிலாக வந்து எனது லத்தியை வந்து என்ன செய்யணும் வச்சுக்கிற மாதிரி எனது கூறுறாரு. இட் கன்சிஸ்டட் போத் மென் அண்ட் விமன் ஈக்குவல் அண்ட் அக்செப்ட் விடோ ரீமேரேஜ். ஸோ இங்கே வந்து இந்த இயக்கம் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிச்சு, விதவை மரமணத்தை வந்து ஆதரிச்சிச்சு. இட் ப்ரொஹிபிட்டட் த டவுரி சிஸ்டம் அண்ட் சைல்டு மேரேஜ். ஸோ வரதட்சணை வாங்குறதையும் எதிர்த்தாங்க, அதே நேரத்தில் குழந்தை திருமணத்தையும் வந்து எனது தடை செய்தாங்க. இந்த வேக் ஆஃப் த கேதரிங் இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் அண்ட் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் த சிங் சபா ஆஃப் அம்ரித்சர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அப்புறம் எனது ஆரிய சமாஜம், அப்புறம் வந்து எனது கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து எனது செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை எனது சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எனது அமிர்தசரஸில் நிறுவப்பட்டுச்சு. இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் டு ரீஸ்டோர் த பியூரிட்டி ஆஃப் சீக்கிசம். ஸோ இதோடைய முக்கியமான கொள்கை வந்து என்னது அப்படின்னா, சீக்கிய மதத்தோடைய புனிதத்துவத்தை எனது மீட்டெடுக்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு. வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இட் எஸ்டாப்ளிஷ்ட் கால்சா காலேஜ் ஃபார் த சீக்ஸ் இன் அம்ரிஸ். இவங்க பிரிட்டிஷோடைய ஆதரவோட அம்ரித்சர்ல சீக்கியர்களுக்குன்னு கால்சா காலேஜ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. சிங் சபா வாஸ் ஃபோர் ரன்னர் ஆஃப் அக்காலி மூமெண்ட். அதாவது இந்த சிங் சபா வந்து அக்காலி மூமெண்ட்னு சொல்லி நம்ம ஃபியூச்சர்ல சொல்லுவோம் இல்லையா, இதோடைய முன்னோடியாக இருந்தது முதல்ல. அது வந்து எனது சிங் சபா அப்படிங்கிற பேர்ல தான் வந்து எனது முதல்ல இருந்துச்சு. ஸோ இவ்வளவும் நம்ம இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்குவோம். ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.